ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே ஃபோரோட ஃபாஸ்டிங்கோட மீன் பிளான் தாங்க பார்க்க போகிறீங்க. அந்த இட்லி பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வச்ச ஃபஸ்ட்டு 30 இட்லிங்க. இது வந்து நான் டைட்டிங்காக எடுத்த லாஸ்ட் 30 இட்லிங்க. ஏன் பீட்ரூட் இட்லி வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியல. தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஃபன் வந்து எனக்கு வந்து 2 பீட்ரூட் இட்லியும் கார சட்னி தாங்க வச்சுருந்தேன். அது வந்து நேற்று நைட்டு வச்ச பீக்கங்காவில் வச்ச குஜ்ஜி தாங்க. இட்லி வந்து நான் ஒரு 11:30 போல் சாப்பிட்டேங்க. அப்புறம் ஒரு 12:15 போல் வந்து பாதி பனானா மட்டும் எடுத்துட்டேன், பாதி வந்து என் பையனை கொடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வீட்டுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கூழ் வடகம் காய்ச்சலான்னு சொல்லி தாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற்றி வீட்லேயே வந்து தட்டு வந்து போட்டு வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வெளியில் போட்டுப்பேங்க. ஃபஸ்ட்டே போட்டேன்னா காற்றுல இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ஜில்லுன்னு அதில் உட்காந்துருது. சரி சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணியிருக்கிறேன். என் பையனுக்கு சத்து மாவுக்கான பருப்புங்களும் லைட்டாக வறுத்துட்டு வெயிலில் காய வச்சிருக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 போல் எனக்கு வந்து கூழ் வந்து செஞ்சுக்கிட்டேங்க. சால்ட் மட்டும்தாங்க, லைட்டாக சால்ட் போட்டுட்டு கூழ் செஞ்சு குடிச்சதுக்கப்புறம் ஒரு 5:00 மாதிரி ரொம்ப பசி ஆயிடுச்சு இன்றைக்கி. சரி கோதுமை தோசையும் அந்த கார சட்னி காலையில் வச்சது இருந்தது, 1.5 கோதுமை தோசையும் கார சட்னியும் எடுத்துக்கிட்டாங்க. நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் வந்து ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அதை வந்து அரைச்சி தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 தோசை மட்டும் ஊற்றி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி தான் எனக்கு டே 4 மீல் பிளான் வந்து போச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.